நான் தூத்துக்குடியில் இருந்து வருகிறேன் நான் கனரா வாங்கி நாசிரியத் கிளையில் வந்து கிளைமேலராக பணிபுரிந்து வந்தேன் ரெண்டாயிரத்து பதினொன்றாம் வருஷத்தில் கல்வி கடன்களை அதிகம் கொடுக்கும்போது எனக்கு கீழே உள்ள பீனு வந்து என் பெயரை சொல்லி எட்டாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டான் அந்த இதில் ஜெயிலில் என்னையும் அவனையும் ஜெயிலில் போட்டாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் பதினஞ்சு நாள் இருந்துட்டு ரெண்டாயிரத்து பதினொன்று சமீபத்தில் தான் கேஸ் முடிஞ்சுது பேங்கில் வந்து என்னை நம்பி எனக்கு இது பண்ணதுனால என்னை வந்து சஸ்பெண்டும் பண்ணலை எனக்கு சூப்பர் அன்விஷனும் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஜூன் ரெண்டாயிரத்து பதினொன்றில் கடைசியாக தீர்ப்பு பனிரெண்டாம் தேதி இந்த இதுக்கு வருதுன்னு சொன்ன உடனே நான் இடையன்குடிக்கு அவங்க வந்து கன்வென்ஷனுக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்களுக்கு தலையில் கைய வச்சு இந்த தீர்ப்பை வந்து உங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை சாட்சியங்களும் அளிக்கப்பட்டது ஜட்ஜி எழுதலை தீர்ப்பை இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக தீர்ப்பு எழுதுறாரு நீங்கள் ஆகி இந்த கூட்டத்துக்கு வந்து நவம்பர் மாதம் சாட்சி சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி அப்படியே நடந்தது ரொம்ப சந்தோஷம் பிரதர் செய்து வர இந்த ஊழியம் வந்து நல்லா பலப்படவும் அனைவருக்கும் நான் அசிர்வமாக இருக்கவும் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ரொம்ப நன்றி கத்தர்க்கு ஸ்தோத்ரம் என் பேர் நாங்க நாங்கள் இருந்து வர்றோம் என் மகளுக்கு திருமணமாகி மூணு வருடத்துல ரெண்டு முறை அவ கன்சீவ் கன்சீவ்வானா ஆனால் ரெண்டு முறையும் அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் ஒரு முறை ரெண்டு மாசத்துலையும் இன்னொரு முறை நாலரை மாசத்துலையும் குழந்தை அபாஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் கிரைச்சர்ச்சுக்கு பிரதர் வந்திருந்தாங்க கால கூட்டம் நடத்துறதுக்கு அப்போ பிரதரை பார்க்கவும் பிரதர்கிட்ட ஜோம் பண்ணவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார் அப்போ மகளுக்கு ஜெபிக்கிறதான வேலையில் ரெண்டு முறை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சாப கட்டுகளை உடைச்சி ஜோம் பண்ணாங்க மகளை வந்து நான் ஆவிக்குள்ளே நிறை மாத கர்ப்பிணியாக தரிசித்து மகளை நான் ஆசிர்வதித்து ஜோம் பண்ணுறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மகள் கன்சீவ் ஆகி நிறை மாதமாகி அற்புதமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்தார் பிள்ளைய கொடுத்த கர்த்தருக்கும் எங்களுக்காக ஜெபித்து சகோதரனுக்கு நன்றி கர்த்தோடு நான் ஸ்தோத்ரம் என்னோட பேர் சிந்து நாங்கள் ரெடில்ஸ்ல இருந்து வரோம் திருமணமாகி ஒன்றை வருடமா எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லாம இருந்துச்சு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங்ல நாங்கள் கலந்துட்டோம் அப்போ அங்கு எனக்காக ப்ரேயர் பண்ணி உன்னை கர்த்தர் சந்தோஷ பிள்ளை தாய்ச்சி ஆக்கி விட்டார்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதம் நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் இப்போ கர்த்தர் எங்களுக்கு வந்து ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து ஆசீர்வத்திருக்கிறார் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகியே இயேசு ஏற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி பரலோகம் நிச்சயித்திருக்கிற மங்கள வார்த்தை வாசிக்கலாம் இயேசையா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டு மூன்று ஆகிய வசனங்கள் வாசிப்போம் அக்காலத்திலே அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் அதை குறித்து பாடுங்கள் அதை குறித்து பாடுங்கள் கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரக்கூடிய திராட்சை தோட்டம் இந்த தோட்டம்னா என்ன எந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் குடிப்பெறுகிறார் என்பதை பார்ப்பதற்கு அதே புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் முதலாவது ஆறுதல் செய்வேன் என்று சொன்னார் இரண்டாவது உன் திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் உன் குடும்பத்திற்கு நீதி செய்ய போகிறேன் இசை தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம்

நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார் உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல சுற்றுப்புறத்தார் நிறைய பேர் இருப்பாங்க அக்கம் பக்கத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் நீங்க குடியிருக்கிற வீட்டு பக்கத்துல சுற்றுப்புறத்தார் இருப்பாங்க நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களை சுத்தி கொஞ்சம் பேர் இருப்பாங்க நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்கள எல்லாரும் நெய்பர்ஸ் அப்படின்னா நீ வாழ்கிற வேலை செய்கிற ஊழியம் செய்கிற படிக்கிற இடத்துல சுற்றி இருக்கிறவர்கள் அவர் தான் சுற்றுப்புறத்தார் நெய்பர்ஸ் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய ஆண்டவருடைய தோட்டமாக இஸ்ரவேல் வம்சத்தாருடைய வீடுகளை சுற்றி குடியிருக்கிற சுற்றுப்புறத்தாரின் மத்தியிலே அவர்களை இகழ்ந்த அனைவரின் மத்தியிலும் நீதி செய்வேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சிலர் உங்களை புகழலாம் ஆனால் நிறைய பேர் உங்களை இகழ்ந்துகிட்டே இருப்பாங்க உங்களை கேவலமாக பேசிட்டு இருப்பாங்க பிள்ளைகளை பற்றி கேவலமாக பேசுவாங்க நீங்கள் அக்கம் பக்கத்தில் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது அவங்கள பார்த்து சாபம் போடக்கூடாது ஆண்டவரே இந்த வீட்டை ஆசீர்வதினு சொல்லுங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் அவமானப்படுத்தினவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அவங்கள சபிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அவங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவங்களுக்காக ரொம்ப ஜபம் பண்ணுங்க அதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அவங்க எல்லாருடைய கண்கள் காண சொகமா செட்டில் ஆயிடுவீங்க ஆமா மன்னிக்கிறது கனி கொடுக்கிற அனுபவத்தினுடைய உச்ச கட்டம் ஆண்டவர் கனி கொடுக்கிற குடும்பங்களை காப்பாற்றி தோட்டங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார் அப்ப நம்ம மன்னிக்கணும் மன்னிக்கிறது தான் மனிதனுடைய மாண்பு பழிக்கு பழி அல்ல ஆண்டவர் சொல்லிக்க ஒரு கண்ணத்தில் அடுத்தா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிறார் ஆமேன் என் அன்பு தேவருடைய பிள்ளைகளை இதுதான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற மன்னிக்கிற குணம் உங்களை மன்னித்தவர்களுக்காக நீங்கள் ஜவம் பண்ணுங்க அவர் எல்லாவற்றிலும் நமக்கு சாட்சியாக இருந்து போயிருக்கிறார் தன்னுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த தன்னை கொடுமைப்படுத்தின ஜனங்களை பார்த்து ஆண்டவர் உயிர் விடுறதுக்கு முன்னால் சொல்கிறாரு ஆண்டவரே இவர்கள் செய்கிறது இன்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் நீங்கள் நினைக்கலாம் அவர் தெய்வம் அவர் மன்னிக்கலாம் என்ன இருந்தாலும் நான் தெய்வமா நான் மனுஷந்தானே அப்படின்னு நிறைய பேர் அதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறீங்க நீங்கள் எஸ்கேப் ஆகவே முடியாது காரணம் நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான் ஸ்தேவான் அந்த ஸ்தேவானை ஜனங்களெல்லாம் கல்லறைஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க அப்போ சாவுற நிலைமையில் கூட

அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின ஆண்டவர் ஒரு மனுஷனை அவனுடைய செய்கையை கண்டு எழுந்து நின்று அவனை சல்யூட் பண்ணுறாருன்னா ஆண்டவரை ரொம்ப கவர்ந்து இழுக்கிற குணாதிசயம் அது அதுதான் மன்னிக்கிற குணாதிசயம் அப்படின்னா இந்த சாபம் இவர்கள் மீதும் இவர்கள் சந்ததியின் மீதும் விழாதிருப்பதாக ஆண்டவரே இது என்னோட போட்டோம் நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஜீவனை விட்டாலும் இந்த ரத்தப்பழி இவருடைய சந்ததியின் மேலே வந்துடக்கூடாது சாபம் வந்துடக்கூடாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தியாகமான ஜபங்கள் வேண்டும் மாற்றம் கண்டிப்பா வேணும் பொதுவாக எல்லாம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது முன்னாடி குடும்பத்தை பத்தி விசாரிப்பாங்க பையன் நல்லா இருந்தா கூட போதாது குடும்பம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த இருந்து அந்த பையனை பிரிக்க முடியாது அந்த இருந்து அந்த பெண்ணை பிரிக்க முடியாது கடைசி வரைக்கும் புருஷனோடு மனைவி வாழ்ந்தாலும் மனைவியோடு புருஷன் வாழ்ந்தாலும் அவருடைய ரெண்டு வீட்டாரும் இவங்க பேக்கப்ல டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கூடவே டிராவல் பண்ணுவாங்க தனியா பிரிச்சுட்டு வந்து அவங்க ரெண்டு குடும்பத்தையும் ஆண்டர் கட் பண்ணி விட மாட்டார் இந்த திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு செடியை பிடுங்குவார் இந்த திராட்சை தோட்டத்திலேருந்து ஒரு செடியை பிடுங்குவார் குறிப்பிட்ட வயசுல இது மணமகன் இது மணமகள் இந்த ரெண்டு திராட்சை செடியை பிடுங்கி புதிய திராட்சை தோட்டம் ஒன்றை உருவாக்கி அதில் கொண்டு போய் நடுவார் நட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து அவர்கள் பிள்ளைகள் வந்து அது ஒரு திராட்சை தோட்டமா மாறும் ஆனால் எந்த திராட்சை தோட்டத்திலேருந்து இந்த பிள்ளைகளை பிடுங்கினாரோ இந்த திராட்சை செடிகளை பிடுங்கினார்களோ அந்த தாய் குடும்பமாகிய திராட்சை தோட்டம் இந்த திராட்சை தோட்டத்தை சார்ந்து பின்னால் பேக்கப்பில் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு அழகான இயற்கையான ஒரு அனுபவத்தை தான் குடும்பம் என்கிற பேரில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் அவங்க பின்னாலே இருப்பாங்க இவங்க நல்லது கெட்டது ஓடி வருவாங்க மகளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு தாய் ஓடி வருவோம் மாமியார் ஓடி வருவோம் மாமனார் ஓடி வருவார் மகனுக்கு ஒரு கஷ்டம் என்ன தாய் வருவாங்க தகப்பன் வருவாங்க மாமனார் மாமியார் எல்லாம் ஓடி வருவாங்க சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு குடும்பம் பெரிய குடும்பம் அண்ணன் தம்பி அத்தனை பேர் மச்சாமார் பத்து பேர் மச்சான் இருந்தால் மலையாரையும் பிழைக்கலான்வாங்க ஆமே என் அன்பு தேருடைய பிள்ளைகளை உடன்பிறப்புகள் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் ஆமாம் இந்த வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவங்கள நீங்கள் மன்னித்து அவங்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்யும் பொழுது உன் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறார் நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகவும் சுபிக்ஷமாகவும் இருப்பீர்கள் மூன்றாவது உன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஏதேன் தோட்டமாக மாற்ற போகிறார் முதல்ல என்ன சொன்னார் உன்னுடைய திராட்சை தோட்டத்தை ஆறுதலின் தோட்டமாக மாற்றுவார் ரெண்டாவது சொன்னார் உன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு நீதி செய்வேன் மூணாவது சொல்கிறார் உன் திராட்சை தோட்டத்தை ஏதேன் தோட்டமாக மாற்ற போகிறேன் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா நீ தேவனுடைய நீட்டமாக நீ தேவனுடைய ஏதேனில் இருந்தவன் ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் பத்மராகம் புஷ்பராக புஷ்பராகம் வைரம் வைரம் கோமேதகம்

கோமேதகம் எஸ்பி எந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை தேவனுடைய தோட்டத்தை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார் தேவனுடைய தோட்டம் ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த பூமியிலே கொண்டு வரப்பட்ட தோட்டம் அந்த தோட்டத்தை ஆண்டவர் ரொம்ப நேசித்தார் ஏதேனும் ஒரு தோட்டத்தை கிழக்கே உண்டாக்கி தான் உருவாக்கின மனிதன் அந்த தோட்டத்தில் கொண்டு போய் குடி வச்சாரா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் ஆதாமுக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு ப்ரசென்ட் பண்ணது ஒரு வீடு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆதாமுக்கு ஆண்டவர் ஃபஸ்ட்டு கொடுத்த கிஃப்ட்டு ஒரு சொந்த வீடு ஒரு நாள் ஆதாமுக்கு ஆண்டவர் ப்ரெசன்ட் பண்ண எல்லாம் அப்படியே உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தி அது ஆதாமின் ஆசீர்வாதங்கள் நம்பர் ஒன் அவனுக்கு ஒரு சொந்த வீடு ரெண்டாவது அவனுக்கு வேலை செய்ய தோட்டத்தில் பண்படுத்தவும் பாதுகாக்கமான அந்த வேலையை கொடுத்தார் மூணாவது ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல மனைவி விழாயெலும்பை மனுஷியாக உருவாக்கி மனுஷனிடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார் நல்ல ஒய்ஃப் அப்படின்ற கிஃப்டை கொடுத்தாரு நாலாவது நல்ல பிள்ளைகள் என்கிற கிஃப்டை கொடுத்தாரு அஞ்சாவது நல்ல தீர்க்காயுச கொடுத்தார் அப்படி லைனா மடமட மடமடன்னு ஆண்டவர் நிறைய கிஃப்ட் ஆதாம கொடுத்தாரு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு ஆனா இவன் கசப்பான அனுபவத்தை தான் ஆண்டோருக்கு கொடுத்தான் என் அன்புதேவனுடைய பிள்ளைகளை ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் இறங்கி உலாவிக் கொண்டிருந்தாராம் ஆண்டவருடைய சத்தத்தை அந்த வீட்டிலே கேட்டார்களாம் ஏதேன் தோட்டத்தில் கேட்டாங்களா இன்னைக்கு பிறகு தேவ சத்தம் உங்கள் வீடுகளிலே

அந்த தோட்டத்தை ஆசாசையா பார்த்து இந்த தோட்டத்துல ஃப்ரீயா உலாவுங்கன்னு விட்டா இவங்க தோட்டத்துக்கு பின்னால ஒழிஞ்சுட்டு இருக்கிற நிலைமையில ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்படியாம பாவம் செய்ததுனால அவர்கள் தோட்டத்துக்கு முன்னால நின்று அனுபவிக்க வேண்டியவர்கள் தோட்டத்துக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னை நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டம் ஆகிய குடும்பத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க எதுக்கு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க கடங்காரனுக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க பெல் அடிச்சாச்சுன்னா போதும் கடங்காரம் தட்டாரோ அண்ட ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் கேட்ட மாதிரி இன்னைக்கு கடங்காரம் வந்து எங்கப்பா இருக்கிற ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கிற ஆமே அந்த நிலைமைக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அந்த தோட்டத்தில் இறங்கி ஆதாம் ஏவாளோடு பேசி கொண்டிருந்தார் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதாமே இன்னைக்கு நிறைய பேர் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க யூடியூப்பில் உருப்படியான ரெண்டு மெசேஜை போட்டு கேட்டுட்டு இருந்தால் கூட பரவாயில்ல ஏதேதோ இருக்கிறான் அதில் நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாததுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் இருக்கிறீங்க சிலர் ஃபேஸ்புக்கில் உட்காந்தா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபேஸ்புக்கு பைத்தியமாகவே மாறிடுறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா வச்சிருக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்தணும் ஆண்டவர் கொடுத்த திராட்சை தோட்டத்தில் இருந்துட்டு ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாகி ரொம்ப கம்மியாகி வேற எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளோடு உலாவிய நேரத்தை செலவழித்தாராம் இன்றைக்கு உன் வீட்டிலே ஆண்டவர் உலாவுகிற அனுபவம் இருக்கிறதா ஆண்டவர் உன் வீட்டில் உலாவிக் கொண்டு இருக்கிறாரா யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் ஆண்டவர் இல்லை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவனோடு தங்கி இருப்பேன் அவனோடு போஜனம் பண்ணுவேன் ஆண்டவர் வாங்க சாப்பிடுவார் ஆண்டவர் வாங்க தங்கி இருப்பார் அதுதான் ஆண்டவருடைய அனுபவம் ஆண்டவர் வாங்க கூட போஜனம் பண்ணுவார்னா ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்து வச்சு ஆண்டவரே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்துறாதீங்க அல்லூயா ஏழைகள் மூலமாக உங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார் ஊழியர்கள் மூலமாக உங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடுவார் வேதம் சொல்லுகிறது இந்த ஏழை எளியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னா ஒரு பாவப்பட்ட ஏழையை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டீங்கன்னா ஆண்டோர் அவங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு ஒரு ஏழையை கூப்பிட்டு ரெண்டு கொடுத்து அழகு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ட்ரெஸ் கொடுத்து அழகு பார்க்குறீங்கன்னு அர்த்தம் இன்னொரு வசனம் சொல்லுகிறது என் ஊழியக்காரன் இருக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனை கூப்பிட்டு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா ஆண்டோர்வங்க வீட்டில் உட்காந்து சாப்பிடுகிறாருன்னு அர்த்தம் ஆண்டவருடைய ஸ்தானாதிபதிகள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவருக்கு அநேக பிள்ளைகளுடைய வீட்டில் இடமில்லை தாவீது சொல்லுகிறான் ஆண்டவரை உமது அடியானுக்கு நீர் கட்டி கொடுத்த வீடு எப்போதும் உமக்கு முன்பாய் இருக்கும்படி இதை ஆசிர்வதி தரலாம் நம்முடைய நம்பர் ஒன் ரிகஸ்ட் என்ன தெரியுமா இந்த வீடு நீங்க கட்டி கொடுத்தது இது எப்பவும் உங்க முன்னால இருக்கணும் நீங்க இருக்கணும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக உமக்கு முன்பாக என்று சொல்லும் பொழுது இவர் பிரசன்ஸ் எப்பொழுதும் என் வீட்டில் இருக்கணும் ஆண்டவரே நீங்கள் என் வீட்டில் இருக்கணும் ஏன்னா உமது அடியானுக்கு நீர் கட்டி கொடுத்த வீடு உன்னுடைய திராட்சை தோட்டம் உன்னுடைய வீடு உன்னுடைய குடும்பம் ஆண்டவரால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது அங்கே ஆண்டவருக்கு இடம் கொடுத்தே ஆகணும் இன்னைக்கு பிறகு புதிய வருஷத்தில் ஆண்டவரோட கொஞ்சம் தயவு செய்து டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவர் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண பிடிக்குமோ பிடிக்காது எனக்கு தெரியாது ஆனால் அவருக்கு உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு ரொம்ப பிடிக்கும் அதில் லூயா அதனால இன்னைக்கு ஒரு டைம் ஒரு நேரத்தை நீங்க இதுக்காக ஒதுக்கணும் ஒதுக்கி ஆண்டவரோட நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவருக்கு உங்களுக்கு தனி ரிலேஷன்ஷிப் இருக்கணும் நிறைய காரியங்களை உங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி வச்சு விடத்தில் நீங்க பேச முடியாது ஒருவேளை சில நேரங்களில் நீங்க அனுபவிக்கிற சில ப்ராக்டிக்கல் பிரச்சனைகள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் துக்கப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு நீங்கள் எல்லாருக்கும் முன்னால அதை பேச முடியாது நீங்க ஆண்டவரோடு ஒரு தனி ஒரு வாக்கு உங்களுக்கு இருக்கணும் எப்போவுமே குடும்ப ஜெபம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது மட்டும் போதாது நீ ஆண்டவரோடு ரகசியமான ஒரு உறவு வைத்திருக்க வேண்டும் உனக்கும் ஆண்டவருக்கும் இடையே நிறைய நெருங்கின தொடர்பு இருக்க வேண்டும் அன்றைக்கு மிரியாமும் அவளுடைய சகோதரனாக யாரோனும் பார்க்க மோசை சாதாரணமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆண்டவருக்கும் மோசைக்கு ஒரு நெருங்கின தொடர்பு தான் மிரியாம பார்த்து ஆண்டவர் சடு சடு சடுன்னு சாடுறாரு என்னன்னா உனக்கு என் பிள்ளைய பத்தி என்ன தெரியும் நீ ஒரு தீர்க்கதரிசி தரிசி உண்மைதான் உன்னிடத்திலே நான் மறைமுகமாக தரிசனத்தில் பேசுகிறதை நீ மற்றவர்களுக்கு சொல்லுகிறாய் ஆனால் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்ட உறவில் இருக்கிறவன் அல்ல எனக்கு அவனுக்கு ஒரு நெருங்கின உறவு இருக்கிறது நான் அவனிடத்துல முகமுகமாகவும் பிரத்யேட்சமாகவும் பேசுகிறேன் ஆனா வாங்கிட்ட நான் அப்படி பேசல உங்கட்ட தரிசனத்துல தான் பேசுறேன் நீ தீர்க்கதரிசி தரிசனத்துல பேசுறேன் ஆனால் அதெல்லாம் தாண்டின ஒரு உறவு எனக்கு மோசைக்கு இருக்குது அது உனக்கு தெரியாது எப்படின்னு ஆண்டவர் சொன்னார் அதே மாதிரி உங்களை பற்றி ஆண்டவர் சொல்லணும் எனக்கு என் மகளுக்கு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குது நான் முகமுகமாக பத்தியட்சமாக ஆண்டோடத்தில் பேசுகிறேன் நீங்கள் அந்த ப்ராக்டிஸில் போய் பாருங்கள் அழகாக ஆண்டோரோடு பேசுகிறது ஆண்டவர் நடக்கிறது ஆண்டவர் சொல்கிறது எல்லாம் அழகாக கேட்க முடியும் ஆரம்ப நாட்களில் அதை கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் பழகினதுக்கு பிறகு சர்வசாதாரணம் ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் உன் பக்கத்தில் வளர்ந்து அழகாக சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நிறைய காரியத்தை சொல்லிக் கொடுப்பா அப்படியே வெளிப்படுத்துவார் சில காரியங்களை எதுக்கு சொல்கிறேன்னா தனி ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் உரிமையாக ஆண்டவரிடத்துல கேட்கலாம் ஆண்டவர் நண்பனை போல உங்களிடத்துல பேசுவார் நண்பனோடு பேசுறது போல மோசிட்ட பேசினாரா அப்ரஹாம் இடத்துல பேசினாரா அதே போல் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் நீங்கள் வேணால் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஆண்டவரோட நெருங்கின தொடர்பு இருந்துச்சுன்னா இந்த வெளிப்பாடுகள் முடிச்சுகள் எல்லாத்தையும் அவுக்குற கிருபியை கருத்து உனக்கு கொடுப்பார்

என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இப்போ நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி எனக்கு எப்போ இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க இது உங்களுடைய டேன் நாள் இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி அதிசயத்தின் என்ற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசிர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார் அப்படியே டிவி பட்டிக்கு முன்னால் முழந்தால் போடுங்க கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி செபிப்போம் அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே அழைத்ததும் ஓடி வருகிறவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா நம்பிக்கையோடு எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதய கண்களை திறந்து உம்மை தரிசித்துக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி நோக்கி பாரும் உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாய் இருக்கிறேன் அவைகள் தீமைக்கேதுவாய் அல்ல நன்மைக்கேதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின்படியாக படியாக ஆண்டவரே இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலம்பின யோபுவைப் போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தரன் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும் ஆண்டவரே பிழைப்பிற்கு வழி இல்லையே வாழ வழி இல்லையே கடனடைக்க வழி இல்லையே இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் கவலைப்படாத நான் இருக்கிற மகளே எனக்கு யார் உண்டு யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே நான் உன் கூட இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்வேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் கடன்களை அடைப்பேன் நானே உன் பரிகாரியான கர்த்த என்று சொல்லி ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரம் நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீரே என் பிள்ளைகளுக்கு நல்ல இருந்து என் பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களிலே மெய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் நல்ல

கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக பெரிய பெரிய காரியங்கள் செய்வீராக அற்புதங்கள் நடக்கட்டும் பெரிய விடுதலை கிடைக்கட்டும் பெரிய சுகம் கிடைக்கட்டும் மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும் குறிப்பாக இந்த கொரோனாவினால் பயந்து போயிருக்கிற என் பிள்ளைகளுக்கு கொரோனாவிலிருந்து இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை தாரும் இந்த கொரோனாவுடைய பின்னணி பாதிப்பாயிருக்கிறவடைய பொருளாதார காரியங்களிலே ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவீராக குடும்பத்தில் ஒருவேளை இந்த கொரோனா காலங்களிலே யாராவது மறித்து போனவர்களின் நிமித்தம் துக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தால் இவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் இந்த இழப்பை ஈடுகட்டும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக மைமையான காரியங்களை செய்யும் நம்முடைய நாமம் மயிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபுள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோட் எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் இன்போ அட் மார்வல் காம் ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக